ஹலோ வியூவர்ஸ், எஸ் வெல்கம் டு லாட்ஸ் ஆஃப் அன்னவுன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் இந்தியன் பிரைம் மினிஸ்டர்ஸ், அதாவது 1947 இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர்ஸ் யார் யார் அப்படின்ட்டு ஒரு ஃபுல் லிஸ்ட் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் முதலாவதாக பார்க்க போகிற பிரதமர் யாருன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு. இவர் என்ன கட்சி சார்ந்தவர் அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர். இவருடைய பீரியட், அதாவது இவர் ஆட்சி காலம் 1947 இருந்து 1964 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம்தான். இவர் எப்போ பிறந்தார், எங்கே பிறந்தார் அப்படின்ட்டு சொல்கிறேன். எப்போ பிறந்தார்னா 1889 நவம்பர் 14 இப்போ பிறந்தார். எங்கே பிறந்தாருன்னா உத்தரப்பிரதேசில் பிறந்தார். எஸ், இவர் தான் இந்தியாவோட ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர். அப்புறம் இந்திய குழந்தைகள் எல்லாரும் இவங்களை நேரு மாமா என்று அழைப்பாங்க. இவர் ஒய்ஃப் யாருன்னா கமலா நேரு. இவங்களுடைய டாட்டர் தான் இந்திரா காந்தி. பேரண்ட்ஸ், நேருவோட பேரண்ட்ஸ் யாருன்னா மோதிலால் நேரு அப்படிங்கிறவர் தான் இவருடைய அப்பா. அம்மா வந்து ஸ்வரூப் ராணி நேரு. இவர் பாரத் ரத்னா எந்த இயரில் வாங்கினது அப்படின்னா 1955 வாங்கினது. ஃபைனலாக இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 1964 மே 27 இறந்தார். எங்கே இறந்தார் அப்படின்னா நியூ டெல்லியில் இறந்தார். இவர் எப்படி இறந்தார் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா குல்ஜரிலால் நந்தா. இவருடைய பீரியட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட்னா, அதாவது 1964 நேரு இறந்த உடனே தற்காலிக பிரதமராக இவர் தான் பணியமர்த்தப்பட்டார். ஸோ இவர் கொஞ்சம் ஷார்ட் டைம் பீரியட் தான் பிரதமராக இருந்துட்டார் நம்ம இந்திய நாட்டுக்கு. ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 1898 ஜூலை 4 அப்போ பிறந்தார். எங்கே பிறந்தாருன்னா சியால்கோட் பஞ்சாப்ல பிறந்தார். ஓகே, இவருடைய வைஸ் யாருன்னா லக்ஷ்மி. இவர் எப்போ பாரத் ரத்னா விருது வாங்கினார் அப்படின்னா 1997 வாங்கினார். ஸோ எப்போ ஃபைனலாக டெத் ஆனார் அப்படின்னா ஜான்வரி 15 1998 இறந்தார். எங்கே இருந்தாருன்னா அகமதாபாத் குஜராத்தில் இறந்தார். அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா லால் பகதூர் சாஸ்திரி. எஸ், இவருடைய ஆட்சி காலம் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 9th June 1964 இருந்து 11th January 1966 வரைக்கும். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 2nd October 1904 பிறந்தார். எங்கே பிறந்தார் அப்படின்னா முகல்சராய் ஆக்ராவில் பிறந்தார். இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 11th January 1966 இறந்தார். எங்கே இறந்தாருன்னா ரஷ்யாவில் இறந்தார். கட்சி, இவர் என்ன கட்சினா காங்கிரஸ் கட்சி. இவர் வைஸ் யாருன்னா லலிதா சாஸ்திரி தான் இவருடைய வைஸ். இவர் எப்போ பாரத் ரத்னா விருது வாங்கினார் அப்படின்னா 1966 வாங்கினார், அதாவது இவர் இறந்ததற்கு பின்னர் வாங்கினார். எப்படி இறந்தார் அப்படின்னா கொலை செய்யப்பட்டார். நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிரதமர் யாருன்னா மறுபடியும் குல்ஜரிலால் நந்தா தான். எஸ், லால் பகதூர் சாஸ்திரி இறந்ததுனால தற்காலிக பிரதமராக மறுபடியும் இவர் தான் பணியமர்த்தப்பட்டார். எஸ் இவரோட பீரியட் பார்த்தீங்கன்னா 11th January 1966 இருந்து 24th January 1966 வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி அவர்கள் தான் பிரதமராக இருந்தார். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னா 1966 1977 வரைக்கும் தான். இவர் தான் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர். இவருடைய என்ன கட்சினா காங்கிரஸ் கட்சி. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா நவம்பர் 19 1917 பிறந்தாங்க. எங்கே பிறந்தாங்கன்னா பிரக்யராஜில் பிறந்தாங்க. இவங்களோட அப்பா தான் நேரு. ஸோ இவங்களுக்கு என்னென்ன பசங்க அப்படின்னா இவங்களோட பையன்தான் ராஜீவ் காந்தி அண்ட் சஞ்சய் காந்தி. இவங்களோட அப்பானா நேரு, அம்மானா கமலா நேரு. அவார்ட், எப்போ பாரத் ரத்னா விருது வாங்கினாங்க அப்படின்னா 1971 வாங்கினாங்க. இவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்க. இவர் எப்படி இறந்தார் அப்படின்னா படுகொலை செய்யப்பட்டார். இவர் எங்கே இறந்தார், யாரால் இறந்தார்ன்றத நான் அப்புறம் தான் சொல்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிரதமர் அப்படின்னா மொரார்ஜி தேசாய் தான் இந்தியாவின் பிரதமர், அடுத்த பிரதமர்.
இவரோட ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 24th March 1977 அதுலேருந்து 28th July 1979 டூ இயர்ஸ் சேர்ந்துருக்காரு. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா February 29, 1896 பிறந்தார். எங்கே பிறந்தார்னா வால்சாத் குஜராத்தில் பிறந்தார். இவங்களுடைய ஒய்ஃப் தான் குஜ்ராஃபன் தேசாய். இவர் எப்போ பாரத் ரத்னா விருது வாங்கினார் அப்படின்னா 1991 வாங்கினார். ஸோ ஃபைனலாக இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 10th April 1995 இறந்தார். எங்கே இறந்தாருன்னா மும்பையில் மகாராஷ்டிராவில் இறந்தார். அடுத்து பார்க்கக்கூடிய பிரதமர் யாருன்னா சரண் சிங். எஸ், இவருடைய ஆட்சி காலம் 28th July 1979 14th January 1980 வரைக்கும் தான் இவருடைய ஆட்சி காலம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 23rd December 1902 பிறந்தார். எங்கே பிறந்தார்னா உத்தரப்பிரதேசில் பிறந்தார். எஸ், எல்லா இந்திய மக்களும் இவங்களை இந்திய விவசாயிகளின் சாம்பியன் என்று கூறுவாங்க. இவருடைய ஒய்ஃப் யாருன்னா காயத்ரி தேவி. ஸோ ஃபைனலாக இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 29th May 1987 இறந்தார். எங்கே இறந்தார்னா நியூ டெல்லியில் இறந்தார். சரி, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிரதமர் யாருன்னா மறுபடியும் இந்திரா காந்தி. எஸ், இந்திரா காந்தி இந்த வாட்டி இவங்களோட பீரியட் என்னென்னா 14th January 1980 31st October 1984. எஸ், 1984 31st October தான் இவர் இறந்த தேதி. அண்ட் இவர் எப்படி இறந்தார்னு நான் சொல்கிறேன்னு சொன்னேன். இப்போ நான் சொல்கிறேன், இவர் எப்படி இறந்தார்னா சீக்கிய மேய்காப்பாளர்களால் கொல்லப்பட்டார். சீக்கிய மேய்காப்பாளர்களால் ஏன் கொல்லப்பட்டார் அப்படின்னா இந்திரா காந்தி பீரியடில் இருந்தப்போ இந்த பஞ்சாபில் உள்ள தங்க கோவில் இருக்குல்ல, அங்கே வந்து தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தாங்க அப்படின்ட்டு ஒரு செய்தி. அதனால் இந்திரா காந்தி அரசு வந்து அங்கே வந்து தாக்குதல் நடத்தினாங்க. தாக்குதல் சரி, அந்த தாக்குதலில் அந்த தங்க கோவில் சேதம். ஸோ அதனால் அந்த தங்க கோவில் சேதமடைஞ்சதுனால அந்த அங்கே உள்ள சிங்கு அந்த மக்கள் சீக்கிய மக்கள்லாம் இந்த இந்திரா காந்தி மேலே கோபமாக இருந்தாங்க. ஸோ ஃபைனலாக இவங்க நடந்து வர பாதையில் அந்த கேட்டுக்கு முன்னாடி ரெண்டு காவலர்கள் இருப்பாங்க. இந்த ரெண்டு காவலர்களுமே கையில் துப்பாக்கிச்சுருப்பாங்க. அவங்களும் ரெண்டு பேரும் சிங்கு தான். அதில் ஒரு சிங்கு பேர் வந்து சத்வந்த் சிங், இன்னொரு சிங் பேர் பிந்த் சிங். எஸ் கரெக்டாக இந்திரா காந்தி நடந்து வர்றப்போ ரெண்டு சீக்கிய மெய்காப்பாளர்கள் இந்திரா காந்தியை சுட்டுட்டாங்க. ஸோ அடுத்த பிரதமர் யாருன்னா ராஜீவ்காந்தி. எஸ், ராஜீவ்காந்தியோட பீரியட் பார்த்தீங்கன்னா 31st October 1984 அதிலிருந்து 2nd December 1989 வரைக்கும் தான் இவங்களுடைய பீரியட். எஸ், ராஜீவ்காந்தி எப்போ பிறந்தார் அப்படின்னா 20th August 1944 பிறந்தார். எங்கே பிறந்தார்னா பாம்பேயில் பிறந்தாங்க. ஸோ இவர் என்ன கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. ராஜீவ்காந்தியோட ஒய்ஃப் தான் சோனியா காந்தி. ராஜீவ்காந்தியோட பசங்க அப்படின்னா ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி. ஸோ ராஜீவ்காந்தியோட அம்மா தான் இந்திரா காந்தி. இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட உடனே இந்திய பிரதமராக ராஜீவ்காந்தி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் எப்போ பாரத் ரத்னா விருது வாங்கினார் அப்படின்னா 1991, அதாவது ராஜீவ்காந்தி இறந்ததுக்கு பின்னர் தான் இவர் பாரத் ரத்னா விருது வாங்கினாங்க. ஸோ இவங்க ஃபைனலாக எப்போ இறந்தாங்க அப்படின்னா 21st May 1991 இறந்தாங்க. எங்கே இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு ஸ்ரீபெரும்புத்தூரில் இறந்தாங்க. அப்போ அவருக்கு வயசு என்னென்னா 46 தான். ராஜீவ்காந்தி எப்படி இறந்தாருன்னா 21st May 1991 ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாங்க. அப்போது இந்த மாலை அதெல்லாம் மாலை போடுவாங்கள்ல அப்படி மாலை போடுறப்போ அங்கே உள்ள தனு அப்படின்ற ஒரு பெண் ராஜீவ்காந்திக்கு மாலை போட்ட உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காலில் குட்டையாக குனிஞ்சாங்க. அப்படி குனியும் போது டிப்பில் மாட்டியிருந்த பாமோட பட்டன் ப்ரெஸ் பண்ணதும் அப்படியே வெடிச்சிருக்கு அந்த இடம். பாம் வெடித்த உடனே ராஜீவ்காந்தியும் அங்கே பக்கத்தில் இருந்த 20 பேரும் இறந்துடுறாங்க. ஸோ இப்படி தான் ராஜீவ்காந்தியை கொண்டாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய பிரதமர் யார்னா விஸ்வா பிரதாப் சிங், அதாவது விபி சிங். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 2nd December 1989 to 10th November 1990 வரைக்கும் தான் இவருடைய ஆட்சி காலம். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 25th June 1930 பிறந்தார். எங்கே பிறந்தானா உத்தரப்பிரதேசில் பிறந்தார். எஸ், இவருடைய ஒய்ஃப் தான் சீதா குமாரி. ஸோ ஃபைனலாக விபி சிங் எப்போ இறந்தார் அப்படின்னா 27th November 2008 இறந்தார். எங்கே இறந்தாருன்னா டெல்லியில் இறந்தார். இருக்கும்போது
அவருடைய வயசு என்னென்னா 78. அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா சந்திரசேகர். எஸ் இவருடைய ஆட்சி காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 10th November 1990 to 21st June 1991 இவருடைய ஆட்சி காலம் இருந்தது. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 19th April 1927 இவர் பிறக்கிறாரு. எங்கே பிறந்தார்னா உத்தரப்பிரதேசில் இவர் பிறந்தார். இவருடைய வைஃப் தான் தூஜா தேவி. ஸோ ஃபைனலாக இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 8th July 2007 இறந்தார். எங்கே இருந்தார்னா டெல்லியில் இறந்தார். ஸோ அடுத்து இந்திய பிரதமர் யாருன்னா பிவி நரசிம்ம ராவோ. இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 21st June 1991 இருந்து 16th May 1996 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் தான். ஸோ இவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th June 1921 தெலுங்கானாவில் இவர் பிறந்தார். ஸோ இவர் என்ன கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. இவருடைய ஒய்ஃப் தான் சத்யம்மா. ஸோ இவர் வழக்கறிஞராகவும் இருந்திருக்கார், ஒரு சிறந்த எழுத்தாளரும் கூட. இவர் எப்படி இருந்தார் அப்படின்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். எங்கே இருந்தார் அப்படின்னா டெல்லியில் இருந்தார். எப்போ இறந்தார்னா 23rd December 2004 இறந்தார். அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 16th May 1996 இருந்து 1st June 1996 வரைக்கும் தான். ஏன் இவர் இவ்வளோ கம்மியான நாட்கள் பிரதமராக இருந்தார்னா நாடாளுமன்றத்தில் இவருடைய பெரும்பான்மையை நிரூபிக்க முடியலை, அதனால் உடனே இவர் பதவி விலகிட்டார். ஸோ இவர் என்ன கட்சி அப்படின்னா பிஜேபி. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 25th December 1924 மத்திய பிரதேசில் பிறந்தார். இவரும் ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் கவிஞர். இவர் எப்போ பாரத் ரத்னா விருது வாங்கினார் அப்படின்னா 2015 வாங்கினார். ஸோ ஃபைனலாக இவர் எப்போ இறந்தார் நான் இவர் 16th August 2018 இருந்தார். எங்கே இருந்தார்னா டெல்லியில் இருந்தார். ஸோ அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா தேவகவுடா. இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 1st June 1996 இருந்து 21st April 1997 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். ஸோ இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 18th May 1933 பிறந்தார். எங்கே பிறந்தார்னா கர்நாடகாவில் பிறந்தார். இவர் ஒய்ஃப் யாருன்னா சின்னம்மா. இவர் என்ன படிப்பு படிச்சிருக்காருன்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமா படிச்சிருக்காரு. ஸோ அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா இந்தர் குமார் குஜ்ரல். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 21st April 1997 to 18th March 1998 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் தான். இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 4th December 1919 பிறந்தார். எங்கே பிறந்தாருன்னா பஞ்சாபில் பிறந்தார். இவருடைய ஒய்ஃப் தான் ஷீலா குஜ்ரல். ஸோ ஃபைனலாக இவர் எப்போ இறந்தார் அப்படின்னா 30th November 2012 இவர் இறந்தார். எங்கே இறந்தார்னா ஹரியானாவில் இறந்தார். அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா அடல் பிஹாரி வாஜ்பாய். மறுபடியும் இவர் தான். இந்த வாட்டி இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீண்ட ஆட்சி காலம் தான். 18th March 1998 22nd May 2004 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் தான். அடுத்த இந்திய பிரதமர் யாருன்னா மன்மோகன் சிங். இவருடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா 22nd May 2004 இருந்து 17th May 2014 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம் தான். ஸோ இவர் என்ன கட்சி அப்படின்னா காங்கிரஸ் கட்சி. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 26th September 1932 பிறக்கிறாரு. எங்கே பிறந்தார் அப்படின்னா வெஸ்ட் பஞ்சாபில் இவர் பிறந்தார். இவருடைய ஒய்ஃப் தான் குர்சரண் கவுர். இவர் எந்த விருது வாங்கினார் அப்படின்னா பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. ஸோ அடுத்த பிரதமர் யாருன்னா நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 26th May 2014 இப்போ வரைக்கும் இவர் தான் பிரதம மந்திரியாக இருக்கார். இவர் என்ன கட்சி அப்படின்னா பிஜேபி. இவர் எப்போ பிறந்தார் அப்படின்னா 17th September 1950 பிறந்தார். எங்கே பிறந்தார்னா குஜராத்தில் பிறந்தார். ஸோ இவருடைய ஒய்ஃப் தான் ஜசோதவன் மோடி. பேரண்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஹிராஃபன் மோடி, அப்பா வந்து தாமோதர் தாஸ் மல்சந்த் மோடி. ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம இந்திய நாட்டை யார் யாரெலாம் ஆண்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பாபாய், சி யூ. Friends, bye-bye.